இந்த உலகத்தில் எல்லாரும் ஒரு விஷயத்தை தேடி ஓடிட்டு இருப்பாங்க. அதில் நான் தேடுற விஷயம் சினிமா. எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து ஒரே உலகம் எங்கள் அம்மா மட்டும்தான். என்னோடய கனவு ஒரு டைரக்டர் ஆகுது. அதுக்கான முயற்சியில் தான் இப்போ இருக்கேன். ஒரு கதை ரெடி பண்ணி ப்ரொடியூசர்கிட்ட சொல்ல போகிற நாள் வந்துருச்சு. என்னோடய பேர் கர்ணன். டேய் மச்சான், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டா. எங்கடா போற? நான் உன்ட்ட ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தேன்ல, அதை அப்படியே ப்ரொடியூசர்கிட்ட சொல்லலாம்னு போறேன். ஓ, அந்த ஸ்டோரியா? அது செம்ம ஸ்டோரிடா, கண்டிப்பா கிளிக் ஆகும். தேங்க்ஸ்டா மச்சான். ஓகேடா, ஆல் தி பெஸ்டா, பார்த்து போயிட்டு வா. ஓகே மச்சான், பாப்போம். ஆ, பாப்போம்டா. எஸ்கியூஸ் மீ சார். உள்ள வாப்பா. குட் ஆஃப்டர்நூன் சார். உட்காருப்பா. என்னையா, டீ காப்பி தான் வேணுமா? இல்லை சார், பரவாயில்ல சார். சும்மா சொல்லியா, கூல்ட்ரிங்க்ஸா சாப்பிடு. இல்லை சார், நான் சாப்பிட்டு தான் சார் வந்தேன். சரி சொல்லியா. சார், நான் ஒரு ஸ்டோரி எழுதிட்டு வந்திருக்கேன், கொஞ்சம் இதை மட்டும் பாருங்களேன் சார். ம், ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குப்பா. அடுத்த வாரத்தில் வந்து ஷூட்டிங் போயிடலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். ஆல் த பெஸ்ட்பா. தேங்க்யூ சார். சார், நான் சொல்லும்போது இந்த மார்க்கில் வந்துடுங்க சார். தம்பி, கொஞ்சம் தண்ணி மட்டும் கொண்டு வாப்பா. நம்ம இன்றைக்குள்ளே இந்த ப்ராஜெக்ட்டை முடிச்சாகணும். ஸோ எல்லாருமே கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள். மார்க் மார்க். ஓகே, கேமரா ரோலிங், ஆக்ஷன். ஹலோ சார், குட் ஆஃப்டர்நூன் சார். சார், ஷார்ட் ஃபிலிம் முடிஞ்சு உங்களுக்கு நான் லிங்க் அனுப்பியிருக்கேன், நான் மட்டும் கொஞ்சம் பாருங்கள் சார். ஹலோ சார். ஆ, படம் பார்த்தேன்ப்பா, ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் கூட சொதப்பியிருப்பேன் நினச்சேன். பரவாயில்லப்பா, ரொம்பவே நல்லா வந்திருக்கு சார். எல்லாம் உங்கள் ஹெல்ப்னால தான் சார். நீங்கள் இல்லைனா இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது சார். சார், நம்ம ஃபிலிம் எப்போ சார் அப்லோட் பண்ணுறோம்? இன்றைக்கி ஈவினிங்கே அப்லோட் பண்ணிடலாம்ப்பா. ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே ஓகே சார், தேங்க்யூ. சரி, கனவா? நம்பர் ஒன் ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர் ஆகி அவார்டு வாங்குற மாதிரி வருது. இந்த நிஜத்தில் நடந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். சொல்றா. டேய் மச்சான், உனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன்டா, கொஞ்சம் வேமா பாடுறா, சீக்கிரம் பார்த்துட்டு சொல்றா. என்னடா அது? நீ பாடுறா, ஓப்பன் பண்றா. சரி இரு. என் கதை அப்படியே இன்னொரு ஹீரோ நடிச்சு வேற ஒரு டைரக்டர் நேம்ல வருது. என்ன நடக்குது ஒண்ணுமே புரியல. ஹலோ.
டேய் அந்த லிங்க் யாரா உனக்கு அனுப்புனது? ஏய் என் ஃப்ரெண்டு தான் எனக்கு அனுப்புனான். சரி நான் அவனை மீட் பண்ணுவோம், சீக்கிரம் வா. சரிடா. ஒருவேளை அன்னைக்கு அந்த அன்போட ஃப்ரெண்டு ஒருத்தன் சாப்பிட்டு இருந்தாருன்னு வந்தானே அவன் பண்ணியிருப்பாங்க. சரிடா கிளம்புறேன்டா. சரி ஓகேடா, பார்த்து போயிட்டு வா. யாரா மச்சாது? என் ஃப்ரெண்டு தான்டா. இது வரைக்கும் பார்த்தது இல்லையே. அவன் என் ஸ்கூல் ஃப்ரெண்டு, அவனை ஷார்ட் ஃபிலிம் டேரக்ட் ஆகணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி ஓகே மாப்பிள, சரி வா அவன் போயிட்டு குடி. ஆ வாடா. டேய் எப்பட்றா உன்னோட ஸ்டோரி இன்னொருத்தன் டேரக்டர் பேரில் வருது? இந்த ஸ்டோரி தெரிஞ்சதே மூணு பேர் தான், நான், நீ, அப்புறம் அந்த ப்ரொடியூசர். என்னடா சொல்ல வர்ற? நீ தான் பண்ணியிருப்பான்னு சொல்ல வரேன்டா. என்னைய சந்தேகப்படுறியா? அன்னைக்கு அவன் ஃப்ரெண்டு ஷார்ட் ஃபிலிம் டேரக்டர்ன்னு சொன்னேன்ல, அவன்கிட்ட சொன்னியா இல்லை வேற எவன்ட்டையாச்சும் சொன்னேயாண்ணா? ஏன்டா அப்படி பண்ண? நான் பண்ணலடா, நான் யார்கிட்டையும் சொல்லவே இல்லை. என்ன ஏன்டா அப்படி நினச்ச? எனக்கு யார்கிட்டையும் பேசுகிறக்கு விருப்பம் இல்லை, போடா. டே விஜய், என் ஃப்ரெண்டு கர்ணன் தெரியுமில்ல, அவன் ஷார்ட் ஃபிலிம் ஸ்டோரி வேறு யாரோ டேரக்டர் நேமில் ரிலீஸ் ஆயிருக்கடா, அதை நான் தான் உன்ட்டா சொல்லியிருப்பேன்னு சந்தேகப்படுறான்டா. அவன் அப்படி நினைக்கிறான், நம்ம தான் அதை பற்றி பேசவே இல்லையே. அன்னைக்கு நாம் பேசுகிறப்ப அவன் வந்த உடனே நீ கிளம்புனல, அதான்டா அவன் என்னை சந்தேகப்படுறான். சரி இப்போ என்ன செய்ய போகிறான்? அவனுக்கு அந்த அர்ஜுன் யாருன்னு தெரியணுண்டா. நீ உன் ஃப்ரெண்டு சர்க்கிளில் விசாரி. சரிடா நான் விசாரிக்கிறேன்டா. சரி ஓகேடா. சரிடா. சரிடா என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நான் அர்ஜுனை பற்றி என்னன்னு கேட்டு சொல்கிறேன்டா. சரி ஓகேடா, கொஞ்சம் சீக்கிரம் விசாரித்து சொல்கிறா, அவன் சந்தேகப்படுறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. டே மச்சான். வாடா. டே மச்சான், நான் ஒரு கதை பண்ணியிருக்கேன்டா, இனிமேல் யாரையுமே நம்புகிற மாதிரி இல்லை. நீ மட்டும் என் கூட இருமச்சான், போதும். இப்போ இருப்பேன்டா அவன் கூட. ஓகே மச்சான். போட வரல, டிக்கெட் இறக்கி விட்ரு. சரிடா. எடு வண்டியா. பாத்தியாடா, என் மேலே இருக்கிற கோவத்தில் பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறான். இவ்வளோ நாள் பழக்கத்தை ஈஸியாக மறந்துட்டான். விட்ரா, எல்லாம் பார்த்துக்கலாம்டா. டேய் என்கிட்ட பேசுடா, நான் எந்த தப்பும் பண்ணலடா. அதனால் என் லைஃபே போயிடுச்சுடா. நான் கதை சொன்ன ப்ரொடியூசர் இன்னொருத்தனோட கதையை வந்து சொல்கிறியான்னு சொல்லி என்னை திட்டி வெளியே அனுப்பிட்டாரா. மச்சி, நான் எப்போ உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன்டா. தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுறா.